இன்று ஓய் நாளை வா. ட்ரை பண்ணலாம், தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்க லெஜெண்ட், அவங்க மாதிரிலாம் பாட முடியாது. குரல் எதுவுமே அது மாதிரி ஒப்பீடுலாம் பண்ண முடியாது. இந்த டைட்டில் விஷயத்துக்காக தான் இன்னைக்கு போய் நாளைக்கு வா. இது சாதாரணமாக பேசுறது. இப்படி ஒரு டைட்டில் ஒரு படம், 1981, திரைக்கதை மன்னன், பெஸ்ட்டு. அவருக்கு அவர் தான் நிகர், வேற யாரும் அடிச்சுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு திறமசாலி, பிரபலமானவர், புகழ்பெற்றவர், அனைத்து சாதனைகளும் அவரே தான் பிரேக் பண்ணணும். அந்த அளவுக்கு தன்னுடைய சாதனையில் நிற்கிறவர் இயக்குனர் திரு கே பாக்யராஜ், நடிகர் அவர். அவருடைய படம் தான் 1981 March 27, 43 இயர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 43 வருடங்கள் மகிழ்ச்சியா இது கணக்கு தான், ஆனால் இந்த படத்துக்கு சக்ஸஸ் கணக்கே இல்லை. அப்படி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம். முக்கியமா இந்த டைட்டில் செலக்ட் பண்ணதுக்கு அவருக்கு கேட்கணும் ஒரு ஆசை. சார், எப்படி சார் இந்த டைட்டில் வச்சீங்க? எல்லாரும் சொல்றாங்க இன்னைக்கு படம் பார்த்துட்டு நாளை வரல ஜாலியா இருக்கலாம் அப்படி சொல்றாங்க. ஆனா நிச்சயம் வேற ஒரு அர்த்தம் இருக்கும். சார் சொன்னார்னா ரொம்ப சந்தோஷம் இந்த நேரத்துல. பார்ப்போம். அடுத்து முக்கியமா இன்னொரு விஷயம், இந்த படத்தில் இசைஞானி இளையராஜா, இளையராஜா அவர்களும் கே பாக்யராஜ் சார் இணைகிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்ன முதல்ல வந்து சுவர்கள சித்திரங்கள் கங்கைவரன் சார் தான், அப்புறம் MSC சார், கங்கைவரன் சார். மறுபடியும் இந்த படம் பண்ணும்போது இசைஞானி ஃபர்ஸ்ட், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த முதல் படம். அதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். பாட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். மதன மோக ரூப சுந்தரி சொல்லும் போதே பாருங்க, அவ்வளவு காமெடியில கலந்து அந்த ஒரு டூயட் சாங் அவ்வளவு சூப்பர். பாட்டுலயும் அவ்வளவு கலக்கலா இருக்கும், சிறப்பா இருக்கும். அப்புறம் மேரி பியாரி ஒரு பாட்டு, அது வந்து TL மகாரகன் அது அவங்க அந்த குரூப்ல பாடினது, அவரும் சூப்பரா பாட்டு. மேலே மேல பழனிசாமி அவர்கள் அறிமுகமான படம், அப்புறம் ராமலின்னு ஒருத்தர் அவர் அறிமுகப்படவும். இதெல்லாம் இப்படியே சொல்லும்போது இன்னொரு விஷயத்த கண்டிப்பா சொல்லி ஆகணும். அதுக்கு இந்த வயசு இப்போ ஆகுது, 43 வருஷம் அவன் சொல்றோம் இல்லையா. அப்படியாவது ஏ காவுமே ஏ ரகதாத்தா. சோ ரகதாத்தாக்கு வயசு தமிழ் சினிமால, அது ஒரிஜினல் வேற, தமிழ் சினிமால வயசு இப்ப 43. அந்த காமெடி இட்டு 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 அதை பார்க்கும்போது நினைக்கும் போது சிரிக்காத ஆட்கள் கிடையாது. அவர் சொல்லி சொல்லி கொடுத்து அடிச்சு வேலை வாங்குறது, அந்த சீன் எப்படி ஒன்று அப்புறம் பேசுவோம். இந்த காமெடி முதல்ல பாராட்டிடலாம். அதனால இதுக்கெல்லாம் சேர்ந்து கொண்டாடுற படம் தான் இன்று போய் நாளைவா. அடுத்து ஒரு ஸ்பெஷல், இப்ப சில படங்கள் பல படங்கள் டைட்டில் ஒரு விஷயம் போடுறாங்க, இது வந்து கற்பனை, இதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை, யாரையும் குறிப்பிடலன்னு. இந்த டைட்டில் அன்னைக்கே அவர் போட்டாரு. ஏன்னா படத்துல அவ்வளோ கலாச்சி இருப்பாங்க, கலக்கி இருப்பாங்க. மூணு பேரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ், இவங்க பாக்யராஜ் சாரும் பழனிசாமியும் அவரும், அப்புறம் அந்த ராமலிசன், மூணு பேரும் சேர்ந்துக்காத மூணு நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ் அங்க கோயம்புத்தூர் அந்த ஒரு ஏரியால. அவங்க எல்லாம் சைட் அடிக்க போகும்போது பண்ற அமகலம், அப்ப கொஞ்சம் வரம்பு விரி பண்ற மாதிரி, கொஞ்சம் லிமிட் தான்ற மாதிரி பேசும்போதெல்லாம் போட்டுட்டு ஒரு கலை கலக்கிட்டு டைட்டில் டைட்டில் நீங்க வரும்பொழுது அவங்க பண்ற ஒரு ஒரு அமகலம் தான், அங்கதான் டைட்டில் ஆரம்பிக்கும். கரெக்டா டைம் பார்த்து சைட் அடிக்கிற மாதிரி போது, கோலம் போடும்போது பண்ணி, அப்புறம் அதை மாத்தத்துக்கு தப்பிக்கிறதுக்கு சொல்ற விஷயம், இதெல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். தியேட்டர்ல கிளாப்பு அப்ப முடிஞ்சவொடனே இந்த டைட்டில் தான் அங்க வரும். இப்படத்தில் வரும் சம்பவங்கள் யாரையும் குறிப்பிடல, கற்பனை தான். தயவுசு தப்பா நினைச்சிக்காதீங்க, கற்பனையா பாருங்கன்னு. சோ இந்த ஒரு விஷயமும் இதுல ஒரு புதுசு தான், வேற எந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்படி ஆரம்பிக்கிற கதையில இவங்க எல்லாம் போட்டி போட்டி இப்படி பண்ணும்போது அந்த அங்க ஒரு ஏரியால கதை நாயகி ராதிகா, அந்த கதாபாத்திரமும் அவங்க ஃபேமிலியும் ஷிஃப்ட் ஆகி வராய மாதிரி, அப்படி ஒரு பொண்ணு வரதுன்னு இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும். போட்டி போடுவாங்க மார்க் மாதிரி. எடுத்தவொடனே தலைவர் போய் சொல்லுவாரு, ஏன்னா இன்னைக்கு இல்லை வெளியே ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கா போது, இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சி ஏன்டா இப்படி பண்ணான்னு சொல்லி அதுலேயே மூணு பேர் சேர்ந்து சைட் அடிக்கிற மாதிரி ஆரம்பிச்சு, அவங்கள பார்த்துட்டு மதி மயங்கி அந்த லவ் ஃபால் ஆகி, அவங்கள எப்படி யார் ஃபர்ஸ்ட் இவங்க லவ் சொல்ல வைக்கிறோம், யாரை விரும்ப வைக்கிறோம்ன்ற மாதிரி இவங்களுக்குள்ள போட்டி போட்டு ஒரு கலை கலக்கும் போது தான் ஃபர்ஸ்ட் சீன் அந்த ஹிந்தி பாட்டை சொன்னேன் இல்லையா, அது வந்து கதை நாயகோட அப்பா வந்து ஹிந்தி பண்ணிட்டு அவர்கிட்ட ஹிந்தி கத்துக்கிட்டு ஒரு அவர் பணக்கார விட்டு போயிடறாங்க. ஒருவர் பழனிசாமி அவருக்கு ஹிந்தி கத்துக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லணும்னு ஒரு போட்டு அடி அடி நடிப்பாரு, அப்பதான் அந்த டைலாக் வரும், ஏகாவுமே இந்த தாட்ற மாதிரி காமெடி. அப்புறம் இன்னொரு அவரு காமெடி பண்றதுக்காக அந்த வீட்டுக்கு போய் அவங்களை பாக்கணுன்றதுக்காக அவங்க தாத்தா கரெக்ட் கல்லாப்பட்டி சிங்காரம் இவருடைய ஆஸ்தான நடிகர், எல்லா படத்திலும் இருப்பார் இல்லையா. அவருக்கு தாத்தா வருஷம் சூப்பரா நடிச்சிருப்பாரு, அரை ட்ரௌசர் போட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்து சும்மா பந்தாவா ஜிந்தா அந்த உடம்பு இப்படி வச்சுக்கணும் சொல்லிட்டு சும்மா அடி அடி அந்த அடிச்சு பாக்குறது, அந்த எக்ஸசைஸ் பண்றதெல்லாம் அவங்களும் பண்ணிருப்பாரு. அந்த வயசுல அவர் அப்படி நடிச்சதெல்லாம் மிக ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அதை கரெக்டா டைரக்டர் கொடுத்திருப்பாரு, கதாபாத்திரம் நடிச்சிருப்பாரு. அவர்கிட்ட வந்து அவருக்கு ஸ்டூடெண்டா வந்துட்டு அவர் வாங்குற அடிகள் அதெல்லாம் லவ்வுக்காக லவ்வுக்காகனு அது சூப்பரா போகும். அப்புறம் இவருக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும், அழகா பக்கம் அக்கம் பக்கம் வேலை செய்யணும் இல்லையா, அந்த மாதிரி காந்திமதி அவர்கள் கதாபாத்திரம் சூப்பரா இருக்கும். அவங்க கிட்ட இவர் வந்து சின்ன சின்ன கடைக்கு போற வேலை, ரேஷன் கடையில இருந்து எல்லா வேலையும் செய்யற மாதிரி அந்த ரேஷன் கடை காமெடி எல்லாம் சூப்பரா இருக்கும். வீட்டுல ஒரு போய் சொல்லிட்டு வரும்போது இவங்களுக்கு அரிசி எடுத்து போயிட்டு ஒரு இடத்துல மறைஞ்சு உட்காந்துட்டு அப்பாவுக்கு தெரியாம எஸ்கேப் போனதெல்லாம் சரியான கவுண்ட் காமெடி அது. அங்க அவங்களுக்கு ராதிகா கேரக்டர் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவாங்க, அவங்க தான் முக்கியமா படத்துக்கு டர்னிங் பாயிண்ட். இவங்களுக்கு வந்து ஒரு விஷயமா சொல்லி இந்த மூணு பேருமே ஏதோ பண்றாங்களே இதுக்கு உண்மையா வேற ஒரு அர்த்தம் தோணுது, செக் பண்ணி பார்த்தலான்னு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்ல நடக்கிற விஷயங்கள் தான் ஸ்கிரீன் பேல கலக்கி இருப்பாரு. அதாவது சாதாரண காமெடியா இப்படி கொடுக்க முடியுமா, அதுதான் பாக்யராஜ் சார் ஸ்கிரீன் பேல அவ்வளவு பிரமாதம் பண்ணி கொடுத்தது. ஒவ்வொரு சீனுமே அவர் அமக்கலாம். அப்படி பார்க்கும்போது லவ் சொல்றதுக்கு ஒரு காமெடி சூப்பரா பண்ணிருப்பாரு. என்னன்னா
குடுகுடுப்புக்காரர் சொல்றேன் இல்லையா, அவங்கள வச்சு ஒரு பிளே பண்ணலான்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸோட கோடு சொல்லி அமைச்சிருவாரு. அவங்களும் சொல்லுவாங்க, கரெக்டாக தான் சொல்லுவாரு, இவங்க வேணும்னே மாத்தி சொல்லுவாங்க. நல்லா சொல்லுங்க, கருப்பு ஷர்ட்டா வெள்ளை பேண்டா, அவங்க மாத்தி சொன்ன உடனே காமெடி சீன் போயிடும். அதுக்கப்புறம் அந்த குடுகுடுப்பு நடிச்சவர் வாங்குவார் பாருங்க, உதவி இவர்கிட்ட அப்படியே பாவமாக இருக்கும், சிரிக்காம இருக்கும், நம்ம சிரிச்சுட்டே இருப்போம் அப்படி. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட ஒரு பொய் சொல்லுப்பாரு, ஒரு விளையாடு விளையாடலான்னு இவங்க சொல்லுவாங்க ஒரு பொய், ரொம்ப கஷ்டமான பொய் தான். அதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் உள்டா ஆயிடுவாங்க, அப்போதான் ரிவெஞ்ச் எடுப்பாங்க. ஹிந்தி கத்துக்கிட்டாரு, அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு. அப்புறம் எக்ஸசைஸ் கராத்தே கத்துக்கிற தாத்தா கேரக்டர் கலாபடி சிங்காரம், அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட், ரெண்டு பேரும் ரிவெஞ்ச் பண்ணுவாங்க. இது பேசிட்டு அவர் என்ன பண்ண போறாரு, அவர் குழந்தை எடுத்து போயிருக்காருன்னு பயப்படும் போதே பார்த்தா அங்க ஹீரோ, அவங்க நினைச்சது நடக்காம வேற ஒன்று நடக்கும், அதுலயே அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க. இவங்க உண்மையை சொல்லிடலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், பார்க்க பேசும்போது வேற ஒரு பொய் சொல்லுவாங்க, அந்த பொய்யை உண்மை நினைச்சு இவர் தேடும் போது சூப்பரா இருக்கும். இந்த பிளாக் காமெடி இப்ப சொல்றேன்ல, அப்ப அதவே சிறப்பா பண்ணாரு. முட்டாள்கள் வில்லன்லாம் என்ன இருப்பாங்க அந்த மாதிரி காமெடி செந்தில் சார் சூப்பரா பண்ணிருப்பாரு. சூரியகாந்த் அவர் தான் கேங் லீடரா வந்து அந்த கெட்டப் ட்ரெஸ் எல்லாம் சும்மா கலர்ல சும்மா அந்த காலத்துல சொல்ற ஒரு வாரி சொல்லுவோம் கமெண்ட் அந்த மாதிரி போட்டு வந்து இப்ப பார்க்கும்போது இன்னும் சிரிப்பா இருக்கும். அவங்களுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் தான் கொடுத்துருப்பா அந்த குரூப்புக்கு. அவங்க வந்து இதை பயன்படுத்தி அந்த பொண்ணை கடத்தி போய் வித்து இல்லாண்டா காசு பார்க்கலான்னு அவங்க வர்ற சீனு, அப்புறம் ராதிகா அவங்க அந்த கடத்துறது, அப்புறம் இவங்க தேடி போகும்போது நடக்கிற விஷயம், இதெல்லாம் வந்து அங்கலமா இருக்கும். எல்லாரையும் முடிச்சு ஃபைட் சீன்லயும் ஒரு காமெடி வச்சிருப்பாரு. இவங்க ஃபைட் பண்ணுவாங்க, அவங்களும் கல்லாபடி சிங்கர் சார் வருவார், அவரும் ஃபைட் பண்ணுவார், கூடவே இவங்களும் சேர்ந்து சேர்ந்து அடிப்பாங்க. செந்தில் சார் தனியாக கல்லாபடி சிங்கர் தூக்கி போயிட்டு தனியாக அடிக்க, ஏன் நான் அடிக்கிறேன்னா என்ன அடிக்க ஆள் கிடையாது ஒன்றும் தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு, அது ஒரு காமெடி. ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் அங்க ரசனையா கொடுக்கறதுக்காக. ஆனா இவங்க அதை பத்தி கவலைப்படாம மாலை மாத்திக்கிட்டு அந்த கார்ல அவங்க டிராவல் பண்ணி நமக்கு எல்லாம் நன்றி சொல்லி சுகமா போறது, இது ஒரு சூப்பரா ஜாலியா இருக்கும். நடுவுல இவங்க லவ் சொல்லும் போது அவங்க சொன்ன உடனே அந்த கேரக்டர் வந்து சிரிச்சுட்டு அடுத்த சீன் போகும்போதே படம் ரொம்ப ரம்யமா அப்படியே லவ்வபிளா இருக்கும். அப்படி ஒரு படம் தான் இன்று போய் நாளைவா சொல்லலாம். ஆனா இந்த படம் பார்த்தோம்னா நாளைக்கு போக மாட்டோம், இங்கேயே உட்காந்து படத்தை பத்தி நம்ம பேசிட்டே இருப்போம். அந்த அளவு சக்சஸ் ஆன படம் இன்று போய் நாளைவா. இன்று போய் நாளைவா பாடலாசிரியர் கங்கை மன்னன் முத்துலிங்கம் அவர்களும் எழுதியிருக்காங்க. எல்லா பாட்டுமே எட்டு பல நாளாசை அந்த ஆரம்பமே பாருங்க, பல நாள் ஆசை எல்லாருக்கும் ரொம்ப நாள் ஆசைதான் எனக்கு அப்படிதான் வரும். கரெக்டா அந்த அவங்க லவ் சொன்ன உடனே அந்த பொய் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு கேங் ஒருத்தர் ஏமாத்திட்டு போயிட்டான், அதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்ச உடனே உண்மையை ஓத்திட்டு இவங்க ரெண்டு பேரும் பாக்குற பார்வை, அப்புறம் ரெடி ஆயிட்டு ஒரு ரொமான்ஸ் பண்ணுவாரு, அப்பதான் இந்த பாட்டு ஆரம்பிக்கும். அதுவும் இட்டு அப்புறம் வந்து முக்கியமா வந்து இந்த படம் வந்து இந்திய சினிமாக்கே சொல்ல போனா எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க, இப்படி ஒரு படம் கொடுத்துட்டாரு சார், இவ்வளோ இப்படி தைரியமா கொடுத்துட்டு அதுவும் சக்சஸ், அவ்வளோ கொண்டாட்டம் ஃபேன்ஸ் அந்த யூத் செலிப்ரேஷன் அந்த இதில் அப்படி பண்ணி கோயம்புத்தூர் அந்த அந்த ஸ்லாங் பேசிட்டு அந்த ஏரியா பேர்லாம் சொல்லிட்டு சுத்திக்கிட்டு எங்கேயும் ரொம்ப கஷ்டப்படல, அந்த ஏரியா ஃபுல்லா தான் அப்படி போவாங்க. முக்கியமா அந்த கிளைமேக்ஸ் காமெடி ஃபைட் சீனும் அவங்க சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இன்று போய் நாளைவா 1981, இத்தனை வருஷம் ஆனாலும் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இந்த படத்தை நீங்க எப்பயாவது பாத்தீங்கன்னா தொல்லை இல்ல, அதாவது ஒரு நமக்கு ஒரு ஃபீல் வந்ததுன்னா இந்த படத்தை நீங்க போட்டு பார்த்தா ஒரு சார்ஜ் கட்சர் நமக்கு அந்த அளவுக்கு காமெடி. அதுல வந்து அதே ஒரு சென்டிமெண்ட், இவர் லவ் விஷயம்லாம் ஏன் இவ்வளவு நடக்குது, இவ்வளவு சீன் பை சீன் அவரே அவர் ஏற்படுத்துவாரு, அது அவரே உடைக்கிற மாதிரி தான் வரும். அந்த பிளே நல்லா இருக்கும், அந்த கிளைமேக்ஸ் முக்கியமா. ஒரு வெளிநாடு போறதுக்கு அட்ரஸ் கேட்பாங்க, அது சொல்ற சீன் அவ்வளவு கவுண்ட் கரெக்டா இருக்கும் காமெடி. இப்படி ஒரு குடுத்துட்டாரப்பா, என்னப்பா இது முட்டாள்கள் வில்லன்களா இப்படியா, இப்படி இவ்வளவு பேக்கா பேக்குன்னு சொல்ற வார்த்தை, இவ்வளவு அப்பாவி அப்பாவின்னு சொல்லக்கூடாது, ஒரு வில்லத்தனம், ஏன்னா பொண்ணுங்களை விற்கிற அளவுக்கு பிளான் பண்றவனுக்கு ஆனா வெளியூர் வெளிநாடு போறதுக்கு தெரியாது, அப்படிதான் வழி கேட்பாங்க. முக்கியமா செந்தில் சார் கொடுக்குற ரியாக்ஷன்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும், அந்த கோட் சூட் போடுறது நிப்பார் அவரு, பார்க்கும் போதே நமக்கு சிரிக்க தோணும். அதுதான் தமிழ் சினிமா பவர். என்றுமே இன்று போய் நாளைவா மறக்க முடியாத ஒரு படங்கள்ல ஒன்று, பாராட்டிட்டே இருக்கும்.